கிரைஸ்தலார் ஜபிப்போம் ஸ்தோத்திரமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா நன்றியோடு கடோமை துதிக்கிறோம் கத்தாவை இந்த நல்ல காலை வேலைக்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறது உம்முடைய சுத்த கிருவையப்பா அப்பா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய கிருவைகளுக்காக நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே எஸ் அப்பாவுமே துதிக்கிறோம் தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அரு அருமையானது அதனால் மனுபுத்திர உடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா எஸ் அப்பாவும் துதிக்கிறோம் உம்முடைய கத்தாவை செட்டைகளின் நிழலிலே ராஜா உன்னத மாணவரே உம்முடைய மறைவிலே அப்பா சர்வ வல்லவருடைய நிழலிலே இந்த நாளிலே அப்பா ஸ்தௌத்திர எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே எஸ் அப்பாவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே அந்த கண்களின் நீரை அன்பரைவோம் பாதம் ஊற்றினாலே அந்த மாது கண்களின் நீரை அன்பரேவும் பாதம் மூற்றினாலே ஏ நிதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன் நிதயமே தைல குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன் எந்த ஏசுவே உந்தன் ஏசமே எந்த உருகிடுதே நல்ல பங்கினை நான் நடந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் நல்ல பங்கினை நான் நடந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரணே சரணம் அலிலூ ஹலோ லூயா ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே நன்றியோடு கூட துதிக்கிற மாண்டவரே ரிக்கபலபத்தலப ராக்கிய நம ஷத்துர பல பௌக்கமர பலவா அப்பா உண்மை துதிக்கிற மாண்டவரே உம்முடைய பாதத்திலே கத்தாவை எங்களை சமர்ப்பிக்கிற ராஜா என் தெய்வமே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற மாண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துக்கிறோம் ராஜா அந்த காலை வேளையில் ஒருமுறை கூட உடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக நீர் பேசுவீராக அடிமை மறைத்து ஏசப்பா நீர் வெளிப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே முற்றிலும் மாயங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கிறோம் மீட்பரியே சுமூல கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் சிபிரா சபை சபையின் சார்பாக உங்களை எல்லாரையும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன் ஹலோ லூயா இயேசுவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் பதிமூணு வரை மார்க் அது மூன்று சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினாலாம் அதிகாரம் மூன்று முதல் ஏழாம் வசனங்கள் வரை யோவான் எழுதின சுவிசேஷம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் முடிய இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு உள்ள வசனங்களை முதல் பகுதியை முதலிலே நாம் பார்ப்போம் இந்த இடத்திலே முதலாவது விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது பஸ்கா பண்டிகை வர ஆறு நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார் அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தாள் லாசரும் அவருடனே கூட பந்தியில் இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் அப்பொழுது மறியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது இப்போ இதில் பார்க்குறோம் இதில் மறியாள் மார்த்தாள் மரியாள் லாசர் இவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தவர்கள் இவர்களில் அந்த மறியால் தான் என்ன செய்கிறான்னா அந்த விலையேற பெற்ற அந்த லாசருவின் குடும்பத்தை இயேசு கிறிஸ்து அதிகமாய் நேசித்ததாக நம் வேதத்தில் பார்க்கிறோம் இயேசுவும் மார்த்தாள் மரியாள் குடும்பத்தை நேசித்த போல லாசரு மரியாள் மார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசித்தார்கள் நல்ல பங்கை அந்த மரியாள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம் அந்த லாசிறுவை தான் ஏசு கிறிஸ்து மறித்த லாசிறுவை உயிரோடு எழுப்பினதாக நாம் பார்க்கிறோம் அந்த மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையிலால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது இதே போல இந்த வசனம் வேதவாக்கியம் மத்திய எழுதின சிவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இப்போ யோவான் எழுதின சிவிசேஷத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நம்ம முதல் இதில் பார்க்குறோம் அந்த மரியால் யார் என்று சொல்லி லாசருவின் சகோதரி மார்த்தாளுடைய சகோதரியாக இருந்தார் இதில் பார்க்குறோம் இந்த மத்திய எழுதின இருபத்தாறாம் அதிகாரத்தில் தான் ஏசு பிரத்தானியாவில் அந்த குஷ்டரோகியா இருந்த அந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் தான் ஒரு ஸ்திரீ விலையேறப்பட்ட பரிமளத்தில் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அப்படியே ஷீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திரக்கு கொடுக்கலாமே என்றார்கள் இதில் இந்த சீஷர்கள் என்று மொத்தத்தில் போடப்பட்டிருக்கிறது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் இந்த யூதாஸ் காரியோத்து அவன் அந்த அதன்படி இந்த வீண் செலவு என்னத்துக்குன்னு சொல்கிற காரியங்களை அவன் சொன்ன சொன்னதாக இங்கே நம்ம பார்க்குறோம் இப்போ பாருங்கள் இயேசு கிறிஸ்துவோட மூன்றரை வருஷம் அந்த ஷீஷர்கள் இருந்தாங்க அவர் செய்த அற்புதம் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர்களாக அவரோடு சாப்பிட்டு உண்டு படுத்து எல்லா காரியங்களையும் அவர்கள் கூடவே மூன்றரை வருஷம் இருந்ததாக நம்ம விதத்தில் பார்க்குறோம் ஆனால் அவர்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவுக்காக ஒரு நற்கிரியை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோ ஒரு தாகமோ ஒரு விருப்பமோ ஒரு ஏக்கமோ அவர்களுக்கு வந்ததாக தெரியவில்லை ஆனால் இந்த மரியாளுக்கு எப்படியாகிலும் இயேசு கிறிஸ்தனிடம் ஒரு நற்கிரியை செய்ய வேண்டும் அப்போ இயேசுவின் மேலே உள்ள ஒரு அன்பு இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நீங்களும் நானும் அன்பு வைக்கும் பொழுது எப்படியாவது நாம் நாம் அவருக்காக நற்கிரியர்களை நாம் செய்வோம் ஏதாவது ஒன்று நாம் செய்து கொண்டே தான் இருப்போம் நம்மளை எவ்வளவு தடை நமக்கு வந்தாலும் யாரும் அந்த த என்ன செய்ய முடியாது நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது ஏன் என்று சொன்னால் இந்த உலக மனுஷர்களில் தான் நம்ம யாரையும் நேசித்தோமானால் நம்ம குடும்பத்தையோ உறவினர்களையோ யாரையார் நேசித்தால் அவர்களுக்கு பிடித்தமானது நம்ம என்ன செய்தோம் செய்து கொண்டே இருப்போம் அதை என்ன செய்ய மாட்டோம் அதை வந்து நம்ம நிறுத்திவிட மாட்டோம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் மேல் உள்ள அன்பு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேல் உள்ள அன்பு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல் உள்ள அன்பு சகோதர சகோதரி அன்பு இப்படி அவ்வளவு விசுவாச பிள்ளைகள் மேல் உள்ள அன்பு இப்படிப்பட்ட அன்புகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க இதை செய்ய முடியாது இது யாராவது நமக்கு தடுத்து நிறுத்தும் பொழுது கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் செய்யாமல் இருக்க மாட்டோம் ஏன்னா இயேசுவின் அவர்கள் மேல் உள்ள அன்பு நம்மளை என்ன செய்ய முடியாது தடுத்து நிறுத்த முடியாது அதே போல தான் இங்கே பாருங்கள் அந்த விலையேறப்பட்ட அந்த தைலத்தை இயேசு இடத்துல கொண்டு வர்றா அந்த வெள்ளைக்கல் பரணிய போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவள் சிரசின் மேலே ஊற்றுகிறாள் அவள் யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கலை இப்படி செய்ய முடியுமா சீசர்களிடத்தில் போய் கேட்டு இருக்கவில்லை தன் உள்ளத்தின் வாஞ்சையை இயேசுவின் மேலுள்ள அன்பை அவள் என்ன செய்யறான்னா வெளிப்படுத்துகிறாள் நம்ம இயேசு மேலே அன்பா இருக்கும் அன்பா இருக்கும்னு சொன்னால் போதாது இயேசுவுக்காக நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும் இயேசுக்கென்று தேவனுக்கென்று நாம் கொடுக்க வேண்டும் நற்கிரியை நாம் செய்ய வேண்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று தேவன்டைய ஊழியத்திற்கென்று தேவனுக்கென்று நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் தேவன் நமக்கு கணக்கு வைத்திருக்கிறார் நற்கிரியே ஏற்ற பிரதிபலனை அவர் சீக்கிரத்தில் அவர் கொண்டு வரப்போகிறார் அவருடைய வருகை நாளில் நாம் அதை காணப்போகிறோம் அப்போ இங்கே பாருங்கள் அப்படியே ஷீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து அப்போ ஒரு ஸ்திரீ வந்து இவ்வளோ தூரம் விலையேற பெற்ற அந்த இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்துக்கு கொண்டு வர்றது விலையேற பெற்றத அவ கொண்டு வர்றா அப்போ எந்த அளவுக்கு ஏசு கிறிஸ்தின் மேலுள்ள அன்பு நமக்கு வெளிப்படுகிறது நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று கொடுக்கிற எந்த காரியமும் ஒரு விலையேற பெற்றதாக இருக்கணும் விலை உயர்ந்ததாக இருக்கணும் என்று விவேன் விரும்புகிறார் தேவனுக்கென்று கொடுக்கக்கூடியது அது எல்லாமே விலையேறப்பட்டதாய் நன்று நன்றாக இருக்க வேண்டும் ஏதோ ஒன்று கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அசட்டையாக கொடுப்பதல்ல நிர்விசாரமாய் அல்ல விலையேறப்பட்டதை அப்போ கர்த்தரை ஏசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அவள் கனப்படுத்துகிறாள் என்று சொல்லி நம்ம இதில் பார்க்க முடியும் ஹாலே லோயா என்னை கணம் பண்ணிக்கலே நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஏசு கிரு தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் அதுபோல் இவள் வந்து பெற்ற பரிமள தைலத்தை வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வர்றா போஜன பந்தியில் இருக்கும் பொழுது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள் அவருடைய ஷீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து பாருங்கள் சீஷர்களுக்கு கூட விசனமாக இருக்குது இல்லை மற்றவர்களுக்கு அந்த விசனம் ஏற்படும்னால் சீஷர்களுக்கு இருந்ததாக நாம் பார்க்குறோம் இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரக்கு கொடுக்கலாமே அப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்துக்கு செய்கிறத கூட என்ன செய்கிறாங்க இந்த ஷீஷர்கள் தடுத்தாங்கன்னா இந்த நாட்களில் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்போ ஏசு கிறிஸ்துவின் மேலே உண்மையிலே அந்த ஷீஷர்களுக்கு அன்பு இருந்தால் இந்த காரியத்தை அவங்க சொல்லியிருக்கவே மாட்டாங்க அவங்க சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்க நாம் தான் செய்யலை ஏசு கிறிஸ்துவுக்கு இந்த ஸ்திரீ இந்த மரியாள் எப்படியாக விலையேறப்பட்டதை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்து விட்டாளே என்று சொல்லி தேவனை அவர்களும் மகிமைப்படுத்த வேண்டிய அந்த சீஷர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு அவர்களுடைய உள்ளம் சரியானதாக இல்லை என்று சொல்லி பார்க்குறோம் இந்த தல தைலத்தை உயர்ந்த விலைக்கு விட்டு தரித்திர கொடுக்கலாமே அப்போ தரித்திர மேலிருந்த அன்பு இல்லை அவர்கள் இயேசுவுக்கு அதை கொண்டு வந்ததுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க குறை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க இயேசு இதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார் பார்த்தீங்களா இந்த ஸ்திரியை ஏன் நீங்கள் தொந்தரவுப்படுத்துகிறீங்கன்னு ஏசு கிறிஸ்து கேட்குறா அதே போல தான் நாமும் கர்த்தருக்கென்று காரியங்களை செய்ய முன் வர்ற வருகின்ற வேளையிலே நம்மையும் அப்படிதான் இந்த உலகம் மாத்திரம் அல்ல தேவ பிள்ளைகளும் என்ன செய்வாங்க தொந்தரவுப்படுத்துவாங்க நம்மளை இந்த நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரம் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானும் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறார் இவன் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாக இருக்கிறது என்ன செய்கிறா தைலத்தை அவர் மேலே ஊற்றுப்படும் பொழுது என்னை வந்து அடக்கம் பண்ணுவதற்கு எதுவாய் அப்போ ஒரு தூர தரிசனம் உள்ளவளாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மரியாள் இருக்கிறாள் அதனால தான் இப்பேற்பட்ட செய்கையை செய்ய முடியும் அன்பு அன்பு என்று சொல்லி நம் மன போதாது என்ன செய்கிறாள் செய்கையின் வடிவில் அவள் என்ன செய்தா வெளிப்படுத்துகிறாள் இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கு இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்லி பாருங்கள் லூயா இந்த சுவிசேஷம் எங்கெங்கு அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததை குறித்து சொல்லப்படும் அப்போ அவளுக்கு இருந்த தாழ்மை இயேசு மேல் இருந்த அன்பு பெற்றதை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சை தாகம் ஏக்கம் எல்லாம் அவளுக்குள்ளே இருந்தது ஹலை லோயா நான் இப்படி வல்க்கல் பரணியை கொண்டு போகிறேன் விலையுறந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடத்திலும் அவள் காண்பித்து கொண்டு இருக்கல ஹாலே லோயா இதை இயேசுவின் பாத கொண்டு போகலாமா இதை ஊற்றலாமா என்று சொல்லி யார் அவள் எல்லையும் கேட்கவில்லை அவளுக்குள் வந்த வாஞ்சை ஹலை லூயா அதை அப்படியே இயேசு கிறிஸ்துவின் வந்து அவளுடைய பாதத்தில் ஹலை லூயா ஓ ரப கலபத்தியா அப்படி வந்து அவர் ஊற்றுகிறாள் அப்பொழுது இங்கே பாருங்கள் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் மார்க்கெழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து அவர் பிரித்தானியாவில் குஷ்ரோக்கியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேலே ஊற்றுகிறாள் ஹலே லோயா அப்போ வெ அந்த தைலத்தை உடைக்கிற வேலையில் தான் அதிலிருந்து நறுமணம் வாசனை புறப்படும் அந்த தைலம் உடைக்கப்படாமல் இருக்கும் பொழுது அதிலிருந்து என்ன செய்யாது வாசனை வீசாது அதுபோல் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிற வேலையில் தான் ஹலை லோயா அது மூலமாய் தேவ அன்பு நமக்கு வெளிப்படுவதை காட்டுகிறது நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை அவருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும் தைல குப்பியாக நாம் மாற வேண்டும் அந்த நாளிலே மரியாள் என்ன செய்கிற அந்த தைல குப்பியை அப்படியே வைத்து கொண்டிருக்கல உடைக்கிறாள் அந்த தைல குப்பி அப்படியே கொண்டு கொடுக்கல இந்த தைல குப்பி என்ன செய்கிறா உடைத்து அவளுடைய சிரசின் மேலே என்ன செய்கிறாளாம் ஊற்றுகிறாள் ஹலே லோயா இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் மீண்டுமாய் பனிரெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் அல்ல என்ன சொல்லப்பட்டிருக்க என்றால் மூணாம் வசனம் பாருங்கள் அப்பொழுது அறியாள் விலையேறு பெற்ற இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை என்ன செய்கிறாளாம் துடைக்கிறாளாம் ஹலை லோயா இது பெரிய தாழ்மையை காட்டுகிறது யூத பெண்மணிகள் யூத ஸ்திரீகள் அவங்களுக்கு முடி வந்து ரொம்ப மகிமை மொத்தத்திலே ஸ்திரீகளுக்கு தலைமுடி தான் என்னது மகிமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ யூதர்களுக்கு வந்து அந்த யூத ஸ்திரீகள் அதை ரொம்ப இதாக நினச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த யூத பெண்மணி அந்த மரியாள் என்ன செய்கிறாளாம் இந்த நலதம் என்னும் தைலத்தையும் ஒர்ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி பாதத்தில் முதல்ல பூசிட்டா இயேசுவின் பாதத்தில் கொண்டு பூசிட்டு தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள் எவ்வளவு ஒரு இதாக மகிமையாக கருதுகிற அந்த தலைமயிரை கொண்டு அந்த பாதத்தை என்ன செய்கிறாளாம் துடைக்கிறாள் ஹலை லோயா ரிம்மா நஷத்தலவ ராக்கியவா ஏசு கிறிஸ்து சரீர பிரகாரமாக அந்த தூ பூமியில் அவர் இருந்த வேலையில் அவள் என்ன செய்கிறாள் அவருடைய பாதங்களை தன் தலைமயிரை கொண்டு மகிமையாக எண்ணுகிற அந்த தலைமயிரை கொண்டு அவருடைய பாதத்தை என்ன செய்கிறாள் துடைக்கிறாள் அது அப்போ என்ன செய்கிறான்னா எதையுமே அவள் மேன்மையாக எண்ணலை எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்து கீழே கொண்டு வருகிறாள் ஹலே லோயா ரீமான் நஷத்தல்கமரவளவா அந்த தலைமயிர் மகிமையாய் எண்ணப்படுகிற அந்த தலைமுறை கொண்டு அவருடைய பாதத்தை துடைக்கிறாள் என்பது ஒரு பெரிய தாழ்மையை காட்டுகிறது இயேசுவின் மேல் உள்ள அன்பை காட்டுகிறது ஹாலே லோயா ஏசுவினுடைய பாதம் ஒன்றே எனக்கு தஞ்சம் ஹாலே லோயா எல்லாம் அவருடைய பாதத்து கீழே தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஒரு புற நம்ம இறக்கி வைத்தரணும் ஹாலே லோயா அன்றைக்கு எஸ்தர் கூட என்ன செய்கிறா எஸ்தர் ராஜாத்தி தன் ராஜாத்தி என்கிற கிரீடத்தை அவள் இறக்கி வைத்த நிமித்தம்தான் அவள் என்ன செய்ய முடியுது தன் தாதிமாரோடு அவள் உபவாசித்து ஜபிக்க முடிந்தது ஹலை லோயா அந்த ஆமானை முற்றிலுமாய் அழிப்பதற்கு அந்த முரதேகாயின் ஆலோசனையை கேட்டு அவள் என்ன செய்தா வெற்றி காண்கிறாள் ஹலே லோயா கிரீடத்தை இறக்கி ராஜா ராஜாத்திங்கிறத அவர் மறந்துட்டா நான் ஏசு கிறிஸ்துவின் பிள்ளை ஹலே லூயா நான் ராஜாத்தி அகாஸ்வேர் ராஜா நூற்றி இருபத்தேழு நாடுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்த அகாஸ்வேர் ராஜாக்கு நான் ஒரு ராஜாதி என்பதை காட்டிலோம் ராஜாதி ராஜா அந்த கர்த்தாதி கர்த்தா அந்த தேவாதி தேவனுடைய பிள்ளை என்பதை அவள் நினைவு கூர்ந்தவளாய் ஹலே லோயா அந்த கிரீடத்தை இறக்கி வைத்துவிட்டு ஓரப கலபத்தா யூத குலத்துக்கு வருகிற அழிவை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அதற்கு துர்ராலோசனை செய்து கொண்டு வந்த அந்த ஆமானை முர்தேகாயின் துணை கொண்டு ஆலோசனையினால் அவள் முறியடிக்கிறாள் அழிக்கிறாள் இந்த நாட்களில் நீங்களும் நானும் தாவியானுடைய துணை கொண்டு நமக்கென்று எந்த மேன்மை இல்லை கிறிஸ்து நமக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்தாலும் தேவனுடைய பாதத்துக்கு வருகிற வேளையிலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே ரீமான் அஷ்ஷத்தலவா எவ்வளவு பட்டங்களை வாங்கலாம் பதவிகளை பெறலாம் எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெறலாம் ஒழியத்தில் கர்த்தர் வல்லமையாய் வரங்கள் கொடுத்து நம்மளை உபயோகித்தாலும் அதை ஒன்றையுமே நம்ம நோக்கக்கூடாது ரீமான் அஷ்ஷத்தலவா ராக்கிய நம்ம சத்தலவா தேவாதி தேவனை தான் எல்லா கணம் எல்லா புகழ் எல்லாமே இயேசுவுக்கு என்று சொல்லி நம் நம்மை தாழ்த்துகிற வேலையிலே நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் இங்கே பாருங்கள் மகிமையாக இருக்கிற அந்த தலைமையரை கொண்டு அவள் துடைக்கிறாள் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் அப்போ நம்ம வந்து உடைக்கப்படும் பொழுது தேவனுடைய சன்னிதானத்தில் ஸ்திரீகளாகிய நீங்களும் நானும் அவருடைய அன்பினால் அவருடைய கிருபையினால் அவருடைய வார்த்தையினால அவருடைய பரிசுத்தினால் அவருடைய வல்லமையினால ஹலே லூயா நீங்களும் நானும் உடைக்கப்படுகிற வேலையில தான் சுயம் முற்றிலும் உடைக்கப்படுகிற வேலையில் தான் இது எங்க எதை காட்டுகிறது என்றால் இந்த மரியாள் அந்த தைல குப்பியை உடைத்து தேவண்டே பாதத்தில் இயேசுண்டே பாதத்தில் உற்றுகிறது எதற்கு எதை காட்டுகிறது என்பதை ஹலே லூயா ரீமாத்தலவா சுயம் முற்றிலும் அங்கு சாம்பல் ஆகிறது ஹாலே லோயா சுயம் முற்றிலும் சாம்பல் ஆகிற பெருமைக்கு இடமே இல்லை ஹாலே லூயா ரிமன்னா அவர் ராக்கியனமா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருவை கொடுக்கிற தெய்வம் ஹலே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இந்த மரியாள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலை லோயா மார்த்தாள் பலவித காரியத்தினால் வேலைகளினால் அவளை கவலைப்பட்டு கலங்குகிறாள் ஹலை லோயா ஆனால் இந்த மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அதான் இயேசுவின் பாதத்தை பிடித்து கொள்வது இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ஹலே லோய்யா இயேசுவின் பாதம் உங்களுக்கு எனக்கு போதும் ஹலே லோய்யா அவரை தரிசித்தால் போதும் அவருடைய முகத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தால் போதும் ஹலே லோய்யா ரீ நம்ம ராக்கியா அதே போல இங்கே பாருங்க அந்த வீடு முழுவதும் அதே போல நாம் உடைக்கப்படுகிற வேளையிலே அநேகருக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற முடியும் குடும்பத்துக்கு குடும்பத்தில் அவருடைய இயேசுவின் வாசனை சுகந்த வாசனை வீசும் பட்டணத்திலே வீசும் கிராமத்திலே வீசும் சபையிலே வீசும் தேசமெங்கும் உலகமெங்கும் தேவ பிள்ளைகளினால் ஹலே லூயா கிறிஸ்துவின் வாசனை நிச்சயமாய் வீசப்பட வேண்டும் ஹலே லூயா ஹலே லூயா நம்முடைய சுயம் முற்றிலும் சாம்பலாகிற வேலையில் ரிமன்னா ஷத்தலவ ராக்கிய நம ஷத்தலவா இந்த மரியாளுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல் ஒரு எண்ணம் வந்தது என்று சொன்னால் இயேசுவை யார் யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசுவுக்காக எதையாவது செய்யணும் ஹலே லூயா என் தேவனுக்கா என்னை ரட்சித்த தேவனுக்கு என் பாவத்தை மன்னித்த தேவனுக்கு என்னை அபிஷேகித்த தேவனுக்கு என்னை ஸ்நானப்படுத்தின தேவனுக்கு சத்தியத்தை அறியும்படியாக என் மனக்கண்களை திறந்த தேவனுக்கு ஓ லூயா சத்தலவா சபையாகிய பேழைக்குள்ளே நம்மை கொண்டு வந்த தேவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும் ஹலே லூயா ஏதாயிலும் ஒன்று ஹலே லூயா நம்முடைய மரணம் வரையிலும் கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஹலே லூயா ஓர கத்தருக்காக நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று சொல்லி நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல இந்த மரியாள் அவள் பிரேயர் பிரஸ்தாபத்துக்காக செய்யல ஹலே லூயா இயேசுவின் மேலுள்ள அன்பை நான் அவர் செய்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இந்த சுவிசேஷம் எங்கெங்கு உலகத்திலே அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை குறித்தும் சொல்லப்படும் இவள் செய்ததும் சொல்லப்படும் இயேசு தான் நமக்கு இப்போ ஏற்பட்ட ஹலே லோயா புகழை தரணும் ஹலே லோயா ஏசு நம்மளை புகழணும் அவன் நினைக்கல ஹலை லோயா ஓ ரப கலப ஷத்தலப ராக்கிய நம சந்தலவா வீடு முழுவதும் அப்போ வாசனை கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாக இந்த உலகத்துக்கு வீசப்பட வேண்டுமானால் வீச வேண்டுமானால் ஹலே லூயா சுயம் முற்றிலும் அங்கே சாம்பல் ஆகுது சரண்டர் ஆகுறான் நான் ஒன்றுமில்லை என்று சொல்லிதான் அந்த மகிமையான அந்த தலைமையை கொண்டு இயேசுவின் பாதத்தை தொடைக்கிறா ஹலே லூயா ரிகவலவா பௌ கமரவலவா ஹலே லூயா அப்பொழுது அவருடைய சீசனில் தான் அவன் சொல்கிறான் காட்டி கொடுக்க அவன் யூதாஸ் காரியத்தை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சுவிசேஷங்கள்லாம் சீஷர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது இதில் ஒருவனும் சீஷர்களில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோண்டே சீமோண்டிய குமாரனான யூதாஸ் காரியத்து இந்த தைலத்தை முன்னூறு பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்க போ போனதென்ன கொடாமல் போனதென்ன என்றான் அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாக இருந்தபடினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடினாலும் இப்படி சொன்னான் பாருங்க எவ்வளோ வேதனைக்குரியது இன்றைக்கி எத்தனை பேரும் அப்படி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் என்ன ஆண்டவருக்கு ஒன்றுமே கிடையாதா அவர் என்ன தரித்திரவாக இருக்காரு நாம் கொடுத்து தான் அவருக்கு கஜாநாயாக நிறைய எத்தனை கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட அசட்டையாய் பேசுகிற நாம் காண்கிறோம் தேவன் விசனப்படுகிறார் ஹலோ யா ஓரப கலபஷத்தலவா நீங்கள் முத்திரையாக பற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது ஹலே லூயா இங்கே அப்படி துக்கப்படுத்தினான் யாரு இந்த யூதாஸ் காரியத்து அப்பொழுது இயேசு இவனை இவளை விட்டு விடு என்னை அடக்கம் பண்ணும் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள் ஹலே லூயா இவ்வளோ அருமையான காரியத்தை சொல்றா இவ்வளோ விட்டு விடு ஏன் இவ்வளோ தொந்தரவு பண்ணுறீங்க ஹலே லூயா தரித்திரை எப்பொழுதும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க நான் எப்போ உங்கள் கூட இருக்கிற போறதில்லை சரீர பிரகாரமாக லோய்யா நான் பரத்திற்கு போக வேண்டும் ரிமன்னா ராக்கிய நம ஷத்தலபா இதே காரியத்தை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தரித்திர எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருலே லோயா அப்பொழுது யூதரின் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மறுத்தோரிலிருந்து எழுப்பின லாசர்வை காணும்படியாக வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா பார்க்கிறோம் நம் மூலமாய் கிறிஸ்துவின் வாசனை வீசப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுக்காக இயேசுவுக்காக நீங்களும் நாளும் நற்கிரியை செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் ஹலே ரப கலவ சத்தலவா நம்மை குறித்து அவர் வருகை நாளிலே சொல்லப்பட வேண்டுமானால் பரலோகத்திலே நம்மை குறித்து அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டுமானால் நிச்சயமாய் நீங்களும் நானும் இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது ஹலை லோயா கர்த்தருக்காக தேவனுக்காக எதையாகிலும் நம்மளுள்ள விலையேற பெற்றதை கர்த்தருக்காக நம்ம கொடுக்கிற வேலையில் நேரத்தை கொடுக்கலாம் பணத்தை கொடுக்கலாம் பொருளை கொடுக்கலாம் ஹாலே லோயா எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது தேவ நான் செய்கிற காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இல்லை மனுஷருக்கு கொடுக்குறோம் நம்ம ஊழியக்காரருக்கு தானே கொடுக்கணும் பாஸ்டர் காரில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஹலே லோய்யா ரீமான்னா நஷத்தலவா நம் கொடுக்கறது தேவாதி தேவனுக்கு என்று சொல்லி ஹாலே லோய்யா சந்தோஷமாய் கொடுக்குற வேலையில் ஹாலே லோய்யா நம்மை வெறுக்கணும் நம்முடைய சுயம் முற்றிலும் சாம்பல் ஆகணும் அப்பொழுது தான் அந்த நற்கிரியை க நிச்சயமாய் கர்த்தர் ஏற்பார் நமக்கு அதற்கேற்ற பிரதிபலனை அவர் வருகை நாளிலே நிச்சயமாய் தருவார் என்பதற்கு எல்லளவு சந்தேகமே இல்லை இவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாய் அப்போ ஷீஸ்வர்களுக்கு இல்லாத ஒரு தரிசனம் தரிசனம் எல்லாமே இந்த மரியாளுக்கு இருந்ததாக சொல்லுகிறோம் ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவோடு அந்த குடும்பம் ஐக்கியப்பட்டிருந்தது ஹலோ லூயா இயேசுவோடு கூட திராட்சை செடியாகிய இயேசுவோடு கொடிகள் ஆகிய அந்த மார்த்தாள் மரியாள் லாசரு எல்லாரும் என்ன செய்தாங்க இணைந்திருந்தாங்க இப்போ ஏசு கிறிஸ்துவோடு நீங்களும் நானும் அந்த திராட்சை செடியோடு இணைந்திருக்க வேலையில் நிச்சயமாய் நாம் கனி கொடுக்கவே முடியும் ஹலே லூயா இந்த மரியாள் என்று கனி கொடுத்தாள் ஹலே லூயா ஹலே லூயா ஒரு பூமியில் இருக்கிற வேலையிலே கென்று கனி கொடுத்தாள் அந்த கனி ஹலே லோயா ரீமன்னா சத்தலவ ராக்கிய நம்ம ஷத்தலவா எங்கெங்கே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம் அந்த கனியின் வாசனை வரையிலும் அவர் வருகை பரியந்தம் வீசி கொண்டிருக்கும் என்பதில் எல்லளவு சந்தேகமே இல்லை ஹலே லூயா ரி மன்னலப ராக்கிய நம ஷத்தலவா ரி பெத்தானியா இல்ல ஒரு சீமோண்டே வீட்டில் குஷ்ணரோஹிய வீட்டில் அவர் உட்கார்ந்திருக்கும் போது அவள் தேடி வருகிறாள் இயேசு தேடி போகல ஹலே லூயா அவள் தான் இயேசுவை என்ன செய்கிறா தேடி போகிறதாக வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா நீங்களும் நானும் அவடைய பாதத்துக்கு வர்றது ஏசு நம்மளை தேடி வருவதல்ல நாமவேடைய பாதத்தை ஏசு ஹாலே லோயா ஏசுவின் பாதத்தை தரிசிக்கிற வேளையில் கர்த்தர் அதிகமான கிருபைகளை கொடுப்பார் ரிமன்னா ராக்கிய நம ஷந்தளவா ரி சகலவ ரிஅந்தளபகலப ராக்கியா என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையை செய்கிறார் ஹாலே லோயா மூணு வருஷம் கூட இருக்கிறாங்க எல்லா காரியத்தையும் பார்க்குறாங்க நான் சிலுவைக்கு போக போகிறேன் மறிக்க போகிறேன் உண்டா நாள் உயிர் தெழுவேன் எல்லா காரியங்களையும் கிறிஸ்து சொன்னார் ஆனால் யாருக்கும் அதில் ஒரு வெளிப்பாடு இல்லை ஹால லோயா ஓ ரப கலபஷத்தலப ராக்கியணம் ஷத்தலபா ரி அந்தலபா அவர் ஒரு ஸ்திரீயாக தான் இருந்தா ஒரு பெண்ணாக தான் இருந்தா யூத பெண்மணிகள் எப்படி இருப்பாங்க திடீர்னு ஆண்கள் இருக்க இடத்துக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வரவே மாட்டாங்க ஆனால் இயேசுவின் மேலுள்ள அன்பு ஹலே லோயா அவள் அவள் இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குள் அவளை வரச் செய்தது ஹலே லோயா ஏசுவின் மேலுள்ள அன்பு ரி மன்னா ஷத்தலப ராக்கியனம சத்தலவா ரி அக்கலப ஷத்தலவா ஏதோ ஒரு தைல குப்பி அவள் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் பைசா கொஞ்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் ஆனால் அப்படி வாங்கல அவள் ஹலே லூயா விலையேற பெற்றதை ஹலே லூயா நீங்களும் நான் அவர் நமக்காக விலையேற பெற்ற இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தியிருக்கிறார் உங்களுக்காக எனக்காக செந்தியிருக்கிறார் ஹலே லூயா அப்போ அவருடைய பாதத்துக்கு நம்ம கொண்டு வர ஒவ்வொரு காரியமும் விலையேற பெற்றதாக இருக்கணும் ஹலே லோயா ஓர் அபலப ஷத்தலவா அப்போ ஏசு கிறிஸ்து நிச்சயமாய் ஹலே லூயா சந்தோஷப்படுவார் அவருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும் என்பதில் எல்லளவு சந்தேகம் இல்லை ஹலே லோயா ரீ கபலபத்தலவா நமக்கு எத்தனையோ தடைகள் வரலாம் இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நற்கிரியை செய்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் இந்த மரியாள் எப்படி ஷீஷர்களுடைய வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லையோ இந்த யூதாஸ் காரியத்தின் வார்த்தையை பொருட்படுத்தவில்லையோ அதுபோல நீங்களும் நானும் பொருட்படுத்தக்கூடாது தொடர்ந்து கிறிஸ்துவுக்காய் நாம் முன்னேறுவோம் கர்த்தருக்காக காரியங்களை செய்வோம் ஊரப கலப ஷத்தலவா அவருடைய வருகை நாளிலே அவர் கொடுக்கிற பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம் தேவ நமக்கு மகுடம் சூட்டுவார் ஹலே லூயா அந்த வாடாத கிரீடம் நீதியின் கிரீடம் ஹலே லூயா நமக்கு அது அவர் சூட்டுவார் என்பார் நிச்சயமாய் அவர் சூட்டுவார் ஹலே லூயா ரிக்கபலபத்தல்கம் கமரவலவா இந்த நாளிலே நம்முடைய சுயம் முற்றிலும் சாம்பல் ஆகட்டும் நாம் இயேசுவை தேடி இந்த மரியாலை போல நம் போகணும் அவருடைய பாதத்துக்கு நம்ம வரணும் ஹலை லூயா சும்மா வரக்கூடாது அவர் பாதத்துக்கு வரும் பொழுது விலையேற பெற்றத ஹலே லோயா கொண்டு வந்தது மாத்திரமல்ல அதை உடைக்கிறாள் உடைத்து அவடைய சிரசின் மேலே ஊற்றுகிறாள் ஹலே லோயா ஊற்றிவிட்டு தன் தலைமயிராள் ஹலே லோயா மகிமையான அந்த தலைமயிரால் துடைக்கிறாள் எவ்வளவு தாழ்மை எவ்வளவு பரிசுத்தம் ஹலே லோயா இயேசுவின் உள்ள அன்பு ஷக்கலவா கத்தருக்காக அவள் செய்த காரியங்கள் உலகமெங்கு சொல்லப்படும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் அறிவித்து நிச்சயமாய் அவளை புகழ்ந்தாள் ஹலை லோயா எல்லார் கண்களை மூடுவோம் ரி மன்னா ஷத்தலப ராக்கிய நம ஷத்துர பல பௌக்கமர பலவா ரி அந்தலபிக்கல பௌக்கமர வலவா நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆவிலே அனலாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஹலை லோயா ஹலே லோயா இந்த மாதிரியாள் விளையேறப்பட்டதை இயேசுவின் பாதத்துக்கு கொண்டு வந்தாள் அதை அது எதை காட்டுகிறது இயேசுவை கணம் பண்ணுகிறதை என்னை கணம் பண்ணிக்கல நான் கணம் பண்ணுவேன் என்று சொல்கிறார் ஓ ரப ரிய ரித்தலப ராக்கிய நம ஷத்தலவா நாம் நற்கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நாம் இயேசுவின் பாதத்தில் எந்த அளவுக்கு அவர் பாதத்தை நாம் தரிசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இயேசுவுக்காய் நற்கிரியை செய்ய முடியும் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா இந்த மரியாள் அப்படிதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா ஓ ரப கலபத்தியா ஓ ரப கலபத்தா இந்த உலகத்துக்காக எத்தனை காரியங்களை செய்தாலும் அது ஒரு நாளும் ஹலே லூ நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்கப் போகிறது தேவனுக்காய் ஓரப கலபஷத்தளவா ரிய கலப சத்தலவா தேவ சபைக்காய் தேவனுடைய ஊழியங்களுக்காய் நீங்களும் நான் எதை செய்கிறோமோ அது மாத்திரமே நிலைக்கும் நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த மரியாள் அவள் செய்த காரியம் அவள் செய்த நற்கிரியை தேவன் நாம மகிமைக்கென்றே அவள் செய்தபடினால் தேவன் அவளை புகழ்கிறாள் அந்த சிவிசேஷம் எங்கெங்கு சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவளை பற்றி சொல்லப்படும் என்று சொல்லி எவ்வளோ பெரிய கணம் அவரை கணம் பண்ணினதினால் இந்த மரியாலை ஏசு கிறிஸ்து கணம் பண்ணுகிறார் ஹல லூயா ரி கபலப ஷத்தல ரபலவா எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தர வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உடத்திலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஹல லூயா எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் நீங்கள் கத்தாவே நீர் எவ்வளவு உயர்த்தினாலும் நாங்கள் இந்த எஸ்தர் ராஜாத்தியே போல இந்த மரியாலை போல ரி கபலப நாங்கள் உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு லோயா உம்மை மகிமைப்படுத்த உம்மைக்கென்று நற்கரிகளை செய்ய எங்கள் கிருவை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் ஆக்குகிறோம் ரி மன்னர் கண்ணா ஷக்கல் பௌக்கம் மரபலவா ஓ ரி அந்தல வஷிகள பௌக்கம் மரபலவா எங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட வேண்டும் இந்த நாட்களில் ராஜா ஓ உம்முடைய வார்த்தையினால் அப்பா உம்முடைய அன்புனால் ஓ சத்தலவா நாங்கள் உடைக்கப்பட வேண்டுமாண்டவரே நொருங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தினை புறக்கணிக்காத தெய்வம் என்று சொல்லுகிறதப்பா வேதம் ஹலே லோயா ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஹலே லோயாத்து அக்கலபத்துலவா ஹலே லோயா என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயப்படும் அப்போ ஏசு கிறிஸ்து மேலும் இந்த பயம் ஹலோ லோயா ஓ ரப கலப ஓர பக்கலா ரப கலவா பயத்துடனே கத்திரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் கழிகூறுங்கள் முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கிறோம் உடைய கல்வாரி அன்பு எங்களை நிறப்பட்டும் ஆண்டவரே எங்களை நிறப்பட்டும் மாண்டவரே இந்த யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற அந்த இன்னைக்கு ஒவ்வொருவரையும் உங்களுடைய கிறிஸ்துவீ ஆகிய உங்களுடைய அன்பு எங்களை நிறப்பட்டோம் ஏவட்டும் ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் ஆண்டவரே ரீ மன்னா ஷக்கலவா நற்கிரியைகளை செய்வதற்கு ஏவதாக ரிமன் ந சத்தலபர் ராக்கிய நம சத்துரவல்கமரவலவா நன்றியோடு குடமை துதிக்கிறோம் எங்கள் குடும்பம் உடைய கல்வாரி அன்பினால் நிரப்பப்படும் எங்கள் சபை நிரப்பப்பட வேண்டும் ரிமன்னா சத்துரப லாக்கியனமா உம்முடைய அன்பினால் நிறைந்து நாங்கள் உமக்கென்று நற்கிரியைகளை செய்ய எங்கள் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் மக்கெண்டு நாங்கள் சுவிசேஷத்தை நம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் ஓரபக்கலபத்தலபர் ராக்கியனமா நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்கிறோம் உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக மீட்பரியேசின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே ஆமீன் ஹலே லூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஹலே லூயா